ஹாப்பி. எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒர்க் அப்புறம் ரிலீஸ் ஆனதே ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களாம் தான் பார்த்துட்டு சொல்லல, தியேட்டர் வந்து பாருங்கள், முடிஞ்ச அளவு குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். பிகாஸ் லாட் ஆஃப் ஒர்க் அப்புறமா ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம், நிறைய கொரோனா இதெல்லாம் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ரிலீஸ் ஆனது. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறேன் இல்லையா, ஷூட் ஜேர்னி எல்லாமே, அவங்க ஒர்க் எல்லாமே. ஸோ எவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லா ரிவ்யூஸையும் தாண்டி ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் இதுக்கப்புறமாவும் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ஓவராலாகவே நிறைய ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ரியோட சேர்ந்து நிறைய காஸ்டிங் எல்லாருமே வந்து என்ன கேட்டிங்கன்னே மறந்துடுச்சு. ஆக்சுவலாக ரியோட சேர்ந்து ஃபுல் காஸ்டிங் எல்லாருமே பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ எல்லோரும் சேர்ந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ ஆஸ் அ ஃபேனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏ ஆ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.